இட்லி பொடி. அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பாருங்க வீடியோல. வெளியில நம்ம கடையில எதையும் வாங்க வேண்டாம், நம்ம வீட்லயே பண்ணலாம். இட்லி பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டோம், ஒரு மாசத்துக்கு நல்லா தாராளமா வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய பூண்டாக இருந்தால் இந்த மலைப்பூண்டுன்னு வாங்க, அது ஒரு 6-7 பூண்டு எடுத்துக்கலாம். சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 7-8 பூண்டு எடுத்துக்கலாம். தோல் உரித்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையானது 1 கப்பு கடலைப்பருப்பு, இது வந்து 200 கிராம். தோல் உடைச்ச உளுந்து, கருப்பு உளுந்து, இது 1 கப்பு. இது கரெக்டாக 200 கிராம். இட்லி பொடிக்கு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், அதுக்கு தேவையான உப்பு, தேவையான பெருங்காயம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம், மிளகாய். நம்ம வந்து 200 கிராம் போடுறது ஒரு 30-35 மிளகாய் போட்டால் தான் அது காரம் கரெக்டாக இருக்கும். நம்ம அதுக்கு தேவையான கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவையான. இப்போ வறுக்கிறது எப்படின்னு பாருங்கள். வானலை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை வறுக்க போகிறோம். இது வந்து 200 கிராம் கடலைப்பருப்பு, நிமிஷத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் வறுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வறுக்கணும். இதை பாருங்கள், இதை வறுத்துட்டு நல்லா சவக்க வறுத்தாச்சு. இதை இந்த மாதிரி டைமில் எடுத்து கொட்டிக்கணும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு, இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ வந்து உளுந்து, வெள்ளை உளுந்து 200 கிராம் உளுந்து, ஒரு 3-5 நிமிஷம் இதை வறுக்கணும். நம்ம கருப்பு உளுந்துள்ள நம்ம செஞ்சு செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப சத்து உள்ள உளுந்து இந்த தோலோடு வறுக்கிறது. வெள்ளை உளுந்தில் கூட வறுக்கலாம். இதுதான் தோல் உளுந்து தான் வறுக்கணும்னு கிடையாது, நம்ம தோல் உளுந்து இருந்தால் அதை வறுக்கலாம், இல்லாதவங்க வெள்ளை உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். எல்லாம் வறுக்கக்குள்ளே நல்லா வாசனை வருது பாருங்கள், வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி படப்படன்னு இருக்கக்குள்ள நம்ம எடுத்துடணும். நல்லா சிவக்காக வந்துச்சு, இதை எடுத்து நம்ம கொட்டிக்கணும். வறுத்து வச்சு இதை கொட்ட போகிறோம் நம்ம. இப்போது இது 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் மிளகு, அது மிளகு போடக்குள்ளே பூண்டையும் போட்டுக்கணும், அப்போ தான் வந்து அது நல்லா வரப்படும். எல்லாமே நம்ம எண்ணெயே ஊற்ற வேண்டாம், சும்மாவே அப்படியே வானலில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றணும்னா நம்ம அது வந்து எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா அது ஒரு 4 படை இருக்காது. இது நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்தால் தான் அது 4 படை 1 மாதத்துக்கிட்ட வரும் பாருங்கள். மிளகு வறுக்கக்குள்ளே வெடிக்கும், நல்லா வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வெடிக்கணும். இப்போ நம்ம இந்த சீரகத்தையும் போடணும். போட்ட உடனே நல்லா வந்து பொரிஞ்சு வருது பாருங்கள், சீரகமும் பொரிஞ்சிடுச்சு, எப்படி வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெடிக்கக்குள்ளே எடுத்துக்க வேண்டியதான், நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து இதில் கொட்டிட வேண்டியதான். கொட்டிடணும். பெருங்காய பவுடரை நம்ம 1 வரை வறுத்து எடுத்து கொட்டிக்கணும். இதையும் ரொம்ப வறுப்பணும், சும்மா அந்த சூட்லேயே இது நல்லா வரப்பட்டுட்டு. நம்ம மிளகாய் போட போகிறோம், வர மிளகாய். இந்த காம்போட மிளகாய் வறுக்கணும், இல்லைன்னா நம்ம எல்லாம் அந்த விதையெல்லாம் விழுந்துடும். காம்போட வறுத்து அதுக்கப்புறம் நம்ம காம்பை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது வரப்பட்டுடுது, இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை நம்ம அலசி இந்த தண்ணி இல்லாமல் உணர்த்தி வச்சுருக்கோம். நம்ம வானலில் போட்டோன்னே ட்ரை ஆகிடும். கருவேப்பிலை போட்டோம்னா உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, முடியெல்லாம் நல்லா வளரும். கருவேப்பில அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வரப்பட்டது. கருவேப்பில தீயும் வைக்கக்கூடாது, பச்சை கலராகவும் இருக்கணும். அதேமாதிரி இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வறுக்கணும். வறுக்கக்குள்ளே உடையுது பார்த்தீங்களா, நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தேவையான 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் உப்பு, அவ்வளோதான். அதுக்கு தேவையான 2 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இந்த நல்லா ஆறின பிறகு நம்ம இதை மிக்சியில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா ஆறிப்போச்சு, இப்போ நம்ம இடிக்க வேண்டியதான். இந்த மிளகாயில் இருக்க காம்பு பூரா எடுத்துடணும். காம்பு போட்டாலும் ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் காம்பு எடுத்துகிட்டேன் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கணும், நல்லா குறை குறைன்னு இருக்கு பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குறை குறைன்னு அரைக்கணும். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குறை குறைன்னு நல்லா அரைக்கணும். வெளியில் வச்சாலும் பூச்செல்லாம் ஒன்றுமே வராது, நல்லாயிருக்கும்.